குட்டீஸ் ப்ரைஸ் தி லார்ட் வெல்கம் பேக் டு ஆன்லைன் சண்டே ஸ்கூல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி ஓகே இந்த வாரம் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் தெரியுமா பிளேயாமும் பொய்யும் ஓகேவா ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம் பிளேயாம்னா யார் அவர் என்ன சுச்சுவேஷனில் என்ன பொய் சொல்ல நேர்ந்தது அவர் பொய் சொன்னாரா இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்களை குறித்து நம்ம லைஃப்லேயும் நம்ம இதை வச்சு என்ன மோரல் கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கோம் சரியா இந்த வாரம் சண்டே ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே குட்டீஸ் எல்லாம் கண்களை மூடுங்க நம்ம ப்ரே பண்ணிடலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள அன்பு தகப்பனே இது ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்யக்கூடிய தெய்வன் தகப்பனே கடந்த வாரம் முழுமையுமாய் குழந்தைகளையும் பெற்றோரையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி இந்த வாரம் கூட இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸில் பிளேயோம் குறித்து ஆண்டவரே கற்றுக்கொள்ள இருக்காங்க இந்த காரியம் ஆண்டவரே சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் அனைத்தும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் சென்று பதியத்தக்கதாக ஆவியானவர் நீங்கள் அவங்க இருதயத்தை திறங்க அவங்க செய்கையில் வெளிப்படுத்தத்தக்கதாக உதவுங்க அதே போல் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதான் நீங்கள் உதவுங்க எந்த ஒரு தீங்கும் கொள்ளை நோய்களும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அணுகாதபடிக்கு சேட்டைக்குள்ளாக வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸில் இடம்பெற ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் உம்முடைய ஆளுக இருந்து காக்க கடவுது இதை ஏறெடுத்து செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதிங்க உம்முடைய இந்த ஊழியத்தின் மூலியமாய் அநேகர் உண்மை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கதா அநேக குழந்தைகள் தொடப்படத்தக்கதா நீங்கள் உதவுங்கப்பா இந்த ஜபங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் கீழே எடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஓகே குட்டீஸ் நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் அது ஆக்ஷன் சாங் போய் ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடுங்க
பீஸ் ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா, ஷைனி நல்லா ஆடினாங்களா? சரி, ஆக்ஷன் சாங்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்களே? ஆமாம், நம்ம யாரோட பிள்ளை? ஏசப்பாவோட பிள்ளை. ஸோ நம்ம எப்பவுமே என்ன சொல்லணும், சாத்தானை நம்மளை விட்டு பின்னாடி போக சொல்லணும், ஓகேவா? எந்த காரியங்களையும் சாத்தான் சொல்கிற எந்த காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது, சரியா? ஓகே குட்டீஸ், நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது? ஸ்டோரி டைம். போய் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடுங்க. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். இந்த வாரம் நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் தெரியுமா? சரி வாங்க, ஸ்டோரியோட தலைப்பை பார்க்கலாம். பிழையாமும் பேசிய கழுதையும். பிழையாமும் பேசிய கழுதையும். இந்த வாரம் ஸ்டோரிக்குரிய பைபிள் வசனம், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். யோவான் 14:23. வாங்க குட்டி, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் ஒரு பப்பி டாக் இருந்து அது உருண்டு பிறண்டு பண்ணுற அமக்களத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் பேசுகிற ஒரு கழுதையை பார்த்துருக்கீங்களா? இந்த வார ஸ்டோரியில் நம்ம பேசின ஒரு கழுதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க குட்டி, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் இருந்தாங்க. அவங்கள மீட்டு மோசஸ் என்றவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு வழி நடத்தி கொண்டு போனார். ஸோ அவங்க கானான் தேசத்துக்கு போகிற வழியில எல்லாம் அவங்களுக்கு குறுக்க எதிர்த்து வந்த ராஜாக்கள் ஒவ்வொருத்தையும் அவங்க வென்றாங்க. இதை அறிஞ்ச மோவாப் தேசத்து பாலாக் அப்படின்ற ராஜா, இவர் மோவாப் தேசத்தில் இருந்தார். இவருடைய பேர் பாலாக். ஸோ இந்த பாலாக் அப்படின்ற ராஜா, என்ன இது, இந்த இஸ்ரவேல் மக்கள் எங்கெல்லாம் செல்கிறாங்களோ பார்வோன்கிட்ட கூட அங்கே ஜெயிச்சிட்டாங்க, பார்வோன் தோற்று போயிட்டார். ஸோ இந்த மாதிரி அவங்க போகிற வழியில் எல்லாம் குறுக்க வர எல்லா ராஜாவையும் அவங்க ஜெயிச்சிடுறாங்களே, இது எப்படி அப்படின்னு யோசிச்சு நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சாரு. அப்போ அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது யார் தெரியுமா குட்டீஸ், பிழையாம் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி தான். ஸோ அவர் யோசிச்சாரு, இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை நம்ம இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அனுப்பி அந்த மக்கள் தோற்கணும் அப்படின்னு சபிக்க சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எதிர்த்து போர் தொடுக்கும் போது நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு தந்திரமாக அவர் யோசனை பண்ணார். அவர் யோசித்த மாதிரி ரொம்ப சீரியஸாக பார்த்தீங்களா, இப்படி போயிட்டு போயிட்டு வந்து வந்து யோசிக்கிறாரு. ஸோ அவர் யோசித்த மாதிரியே ரெண்டு வேலையாட்களோட நிறைய தங்கம் வெள்ளி காசுகள்லாம் கொடுத்து பிழையாம்கிட்ட அனுப்புனாங்க. பிழையாம்கிட்ட அந்த வேலையாட்கள் விஷயத்தை சொன்னாங்க. இதை கேட்ட பிழையாம் என்ன பண்ணார் தெரியுமா குட்டீஸ், ரொம்ப ஞானமாக முழங்கால் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுறது காட் அப்படின்னு கேட்டார். உடனே காட் வந்து பிழையாம்கிட்ட பேசினாங்க, நீ அவர்களோடு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிள்ளையாம் ஒரு குட் ஐடியா மைண்ட் செட் வந்துடுச்சு. அவங்களோட அவர் போல வேலையாட்களையும் காசுகளையும் வாங்காமல் திருப்பி அனுப்பிட்டார். இதை அறிந்த வேலையாட்கள் பாலாக் ராஜா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை சொன்னாங்க. உடனே பாலாக் இன்னும் நிறைய வேலையாட்கள், இன்னும் நிறைய தங்க காசுகள், பொற்காசுகள், வெள்ளி காசுகள்லாம் கொடுத்து அனுப்புனார். உடனே பிழையாம் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு வீடு நிறைய தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் கொடுத்தாலும் நான் கர்த்தர் ஆசீர்வதித்த மக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆனாலும் அவர் இருதயத்தில் ஒரு சின்ன எண்ணம், கொஞ்சம் வெள்ளி காசு கிடச்சா நல்லாயிருக்குமே, கொஞ்சம் தங்க காசு கிடச்சா நல்லாயிருக்குமே, சரி இன்னொரு தடவை ப்ரேயர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ப்ரேயர் பண்ணார். அப்போ காட் சொன்னார், பிழையாம் நீ போகலாம், ஆனால் உன் வாயில் நான் சொல்கிற வார்த்தைகளை மாத்திரம்தான் நீ இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே பிழையாம் அவரோட கழுதையில் ஏறி அந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தார். ஒரு தேவ தூதர் அந்த கழுதை முன்னாடி வந்து நின்னார். அந்த தேவ தூதர் கழுதையுடைய கண்களுக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சது, பிழையாம் கண்களுக்கு தெரியல. உடனே அந்த கழுதை முன்னாடி போக முடியாமல் பின்னோக்கியே நடந்தது. இதை தெரியாத பிள்ளையாம் கழுதையை போட்டு அடி அடின்னு அடித்தார். போ
போ முன்னாடி போ முன்னாடி போ நடிச்சார். ஆனால் தேவ தூதனை பார்த்து அந்த கழுதை முன்னாடி போக முடியாமல் பின்னோக்கி போய் அங்கேருந்த செவுத்தில் கிளையாம் காது கால் மோதுற மாதிரி அவர் காலை இடிச்சிடுச்சு. வலி தாங்க முடியாமல் கழுதையை பிளையாமல் அடிச்சுட்டே இருந்தார். கழுதை பின்னாடியும் போக முடியாமல் முன்னாடியும் போக முடியாமல் டவக்குன்னு உட்காந்துடுச்சு. உடனே பிளையாமுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன் நீ இன்றைக்கி விடலாமல் இன்றைக்கி இப்படி பண்ணுற போ அப்படின்னு நடிச்சுது. உடனே காட் கழுதியோட வாயை திறந்தார். கழுதை பேச ஆரம்பிச்சிருச்சு. குட்டீஸ், கழுதை பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி தெரியுமா? நம்மள மாதிரியே வார்த்தைகளை கொண்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆனிமல் லாங்குவேஜில் பேசலை. இப்படி சொல்லிச்சு, இத்தனை நாள் என் மேலே ஏறி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களே, ஒரு நாளாவது நான் இப்படி பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உடனே பிள்ளையாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தார். அப்போது சரி, ஏன் எனக்கு இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, என் முன்னாடி ஒரு வான தூதர் இருக்காரு, அதை பார்த்து தான் நான் அப்படி போக முடியாமல் பண்ணேன் அப்படின்னுச்சு. உடனே காட் பிள்ளையாமோட கண்களை திறந்தாரு. பிழையாமும் ஏஞ்சலை பார்த்தாரு. ஏஞ்சல் சொன்னார், உன் கழுதை மட்டும் முன்னோக்கி வந்திருந்தா நீ இன்றைக்கி இறந்தே போயிருப்பேன். உன் கழுதை பின்னோக்கி சென்றதுனால்தான் நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லி சொன்னார். உன் மனசில் ஒருவேளை பண ஆசை இருந்தால் அதை நீ இப்போவே அழிச்சுக்கோ, நீ வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே பிழையாம் சொன்னார், அப்போ நான் போகாமல் திரும்பி வீட்டுக்கே திரும்பி போயிடவா அப்படின்னு கேட்டார். இல்லை, நீ வீட்டுக்கெல்லாம் திரும்பி போக தேவையில்லை, நான் சொல்கிறபடி செய். நீ ராஜா உன்னை காமிக்கிற இடத்துக்கு நீ போ, ஆனால் இஸ்ரவேல் மக்களை நீ சபிக்கக்கூடாது, அவங்கள நீ ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி அனுப்புனார். அதே மாதிரி மோவாப் பாலாக் ராஜா கிட்ட பிழையாம் வந்தார். பாலாக் ராஜா அன்றைய தினம் பிழையாம இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒரு மூன்று இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். ஆனால் பிழையாம என்ன பண்ணார் தெரியுமா? அவர் மனசில் யோசித்த மாதிரியே, காட் சொன்ன மாதிரியே அவங்கள ஒரு இடத்துல கூட சபிக்கலை, மூன்று இடத்துலையும் அவங்கள ஆசீர்வதித்து வார்த்தைகளை சொன்னார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் எல்லா ராஜாவுக்கு முன்பாகவும் வெற்றியை காண்பீங்க அப்படின்லாம் ஆசீர்வாத வார்த்தைகளை சொன்னார். இதை அறிஞ்ச பாலாக் ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் சபிக்க சொன்னால் நீ மூன்று இடத்துலையும் சென்று அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கியா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, என் கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படின்னு ரொம்ப கோபமாக சொன்னார். இதை கேட்ட பிள்ளையா, நான் தான் முதலையும் சொன்னேன் ராஜா, கர்த்தருக்கு விரோதமாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அப்படின்னு தில்லாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். பார்த்தீங்களா குட்டீஸ் எவ்வளோ அழகாக பிழையாம் பண்ணாருன்னுட்டு. ஸோ உங்கள்கிட்டையும் யாராவது இந்த ராஜாக்கு இந்த பிழையாம் தீர்க்கதரிசிக்கிட்டு கொடுத்த மாதிரியே காசு பண்ணலாம் கொடுத்து பொய் சொல்லுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. ஓகே. என்ன குட்டி, ஸ்டோரி கவனிச்சிங்களா? ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், பிழையாம் என்ன பண்ணாங்க, அவர் தீர்க்கதரிசி இல்லையா? ஸோ தீர்க்கதரிசியாக இருந்து என்ன பண்ணாங்க, இந்த பாலாக்ன்ற கிங் வந்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக பொய்யாக வந்து ஒரு ப்ராஃபிட் சொல்லணும், ஒரு ப்ராஃபஸி சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரை பிழையாம சொல்கிறாங்க. நிறைய காசு பணம் வெள்ளி பொண்ணெல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும், இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும், சபிச்சு நீ ப்ராஃபஸி சொல்லணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க, பிழையாம்கிட்ட சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? பாலாக் ராஜா சொல்ல சொல்கிறாரு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணார் பிழையாம், காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் சொன்ன மாதிரி சபிச்சாரா இஸ்ரவேல் மக்களை? நோ. வாட் ஹீ டிட், அவர் என்ன பண்ணார்,
அவர் சபிக்கல. அவர் என்ன பண்ணார், அதுக்கு மாறா கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்டு காடோட பேச்சை கேட்டு அவங்கள மூன்று தடவை என்ன பண்ணாராம், ஆசீர்வதிச்சாராம். ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா? நம்ம குட்டி பசங்க சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஏய் இது பண்ணுடி, இது உங்கள் மம்மிக்கு தெரியா போகுது, சும்மா பொய் சொல்லிடு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க சில டைமில் நம்மளை வந்து பொய் சொல்லி, இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, பொய் சொல்லுவோம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்மளை சொல்லலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், யார் நம்மளை பார்க்குறா, தேவன் நம்மளை பார்க்குறாரு இல்லையா? அவர் கண்ணு எப்பவுமே என்ன இருக்கா, நம்மளை நோக்கி கொண்டே இருக்குது இல்லையா? எப்பவுமே நம்ம காரியங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக இருக்குது. ஸோ யார் என்ன சொன்னாலும், இந்த பிள்ளையா மாதிரி, இந்த பாலாக் மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்து காசு கொடுத்து நீ தவறான காரியங்களை செய்யின்னு சொன்னாலும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறான காரியங்களே சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா? நம்ம ஒரு வேளை கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கூட யாரையும் என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது. இதையும் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? யாரையும் நம்ம கர்ஸும் பண்ணக்கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது. சரியா? நம்ம வந்து தேவனுக்கு பயந்த குழந்தைங்களா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுதல் உள்ள குழந்தைங்களா இருக்கணும். ஓகேவா? இன்னொரு விஷயம் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்க நினச்சாரு, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா, யார் வந்து ஓகேவா பாலா போல ஒரு ராஜா எழும்பி உங்களுக்கு எதிராக வந்தா, உங்களுக்கு எதிராக வந்தா கூட அது வாய்க்காது. ஏன்னா தேவன் வந்து உங்களுக்கு குறித்து ஒரு தீர்மானம் வச்சுட்டாரு அப்படின்னா, யாராலையும் அதை மாற்ற முடியாது. சரியா? ஸோ நம்ம இதுலேருந்து என்ன ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் திங், நம்ம பொய் சொல்லக்கூடாது. யார் நமக்கு என்ன கொடுக்குறேன் பொய் சொல்லுன்னு சொன்னாலும் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா? நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். செகண்ட் திங், யாரையும் நம்ம கர்ஸ் பண்ணக்கூடாது, சபிக்கவும் கூடாது. ஓகேவா குட்டீஸ்? ஸோ இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. அப்பா அம்மா கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட, பெரியவங்க கிட்ட, அக்கம் பக்கத்தார் எல்டர்ஸ் கிட்டலாம் என்ன பண்ணணும், உண்மையாக இருக்கணும். சரியா? உங்கள் ஏஜ் பீப்புள், உங்கள் பசங்க, உங்கள் ஏஜ் பசங்கக்கிட்ட கூட நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே. நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது, மெமரி வர்ஸ். போய் அர்ஷினி அக்கா மெமரி வர்ஸ் சொல்லித்தராங்க, கவனிச்சு வந்துடுறேன். ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கான மெமரி வர்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்னைக்கான மெமரி வர்ஸ் வந்து யோவான் 14:23. நான் மறுபடியும் சொல்கிறேன், யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. நான் மறுபடியும் சொல்கிறேன், யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். எனக்கு டீஸ் மெமரி வர்ஸ் கவனிச்சிங்களா? அக்கா அழகாக ஆக்சுவலாக சொல்லி கொடுத்தாங்களே. சரி, நீங்களும் வந்து ஏசப்போட வார்த்தையை மனப்பாடமாக சொல்லணும். ஓகேவா? ஏன்னா அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் உயிர் உள்ளது. ஓகேவா? ஆக்ஷனோட ஈஸியாக கற்றுக்கங்க, மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது, கிராஃப்ட் ஒர்க். போய் கிராஃப்ட் ஒர்க் பார்த்துட்டு வந்து Thank you.
என்ன குட்டீஸ், கிராஃப்ட் ஒர்க் பார்த்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல. சரி ஓகே, நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீ டைமில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிவி முன்னாடி உட்காராமல் ஃபோன்லாம் எடுத்து கேம்ஸ்லாம் விளையாடக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் செய்யாமல் உபயோகமாக இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் செஞ்சு உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க, ஓகேவா குட்டீஸ்? சரி, நம்ம ஆன்லைன் நெக்ஸ்ட் சண்டே ஸ்கூலில் நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்த்துட்ருக்க பர்த்டே அண்ட் வெட்டிங் டே விஷஸ். இந்த வாரம் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே விஷஸ் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் மட்டும் இருக்குது. என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் சாங் நம்ம ஆடுவாங்க தெரியுமா, ஆலன் அண்ணா, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆலனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, மயக்கமாக இருக்குது, பலவீனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆலனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். உங்கள் பர்சனல் ப்ரேயர்லேயும் நீங்கள் ஆலனுக்கு நினைவு கூர்ந்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி திரும்பவும் வந்து ஆக்ஷன் சாங்லாம் நம்ம காடுக்காக அவர் ஆடி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அவருக்காக ப்ரே பண்ணலாம், ஓகேவா குட்டீஸ்? ஆக்ஷனை ஆலன் நினைவு கூர்ந்து ஆலனுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகேவா? தொடர்ந்து உங்கள் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே விஷஸ் வந்து இந்த லிங்க் மூலயமா எங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை கொடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ குட்டீஸ். நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம், க்ளோசிங் ப்ரேயர். சரி, நம்ம ப்ரே பண்ணி என் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரே பண்ணிடலாமா? தகப்பனே, இதோ அப்பா, இந்த நாளில் கூட இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலயமாய் பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டாங்க. பொய் சொல்லக்கூடாது, அடவரே பிள்ளையாமை போல் உண்மையாக இருக்கணுன்ற காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டாங்க. தகப்பனே, பிள்ளைகளுக்கு இதை கேட்கறது மாத்திரம் இல்லாமல் அவங்க செயல்களில் இதை வெளிப்படுத்தத்தக்கதான். ஒவ்வொரு காரியங்களும் அவங்க செய்யும் போதும், ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போதும் ஆண்டவரே பிள்ளைகள் பொய் சொல்லாமல் இந்த கதையில் சொல்லப்பட்டபடி உண்மையாக இருக்கத்தக்கதான். நீங்கள் உதவுங்க, உம் குழந்தைகளாக உன் பிள்ளைகளாய் அன்றவரை நீங்கள் வளர்த்து கொடுங்க. உலக பிரகாரமாக இல்லாதபடிக்கும் உம்முடைய பிள்ளைகளாய் இவங்க பிரகாசிக்கத்தக்கதான் நீங்கள் உதவ வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க, படிக்கிற படிப்பை ஆசிர்வதிங்க, உம்முடைய ஞானத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து அன்றவரையும் சேட்டைக்குள்ளாக மறைத்து எந்த ஒரு தீங்கும் கொள்ளை நோய்களும் அணுகாதபடிக்கும் நீங்கள் உங்கள் கூடாரத்துக்குள்ளாக வைத்து காக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் இடம்பெற்ற ஒவ்வொரு செக்ஷனையும் உம்முடைய ஆளுகை இருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான தலைப்புகள் போலும் பிள்ளைகள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவுங்க. இந்த ஊழியத்தின் மூலம் அதே அநேக பிள்ளைகள் தொடத்தக்கதாக நீங்கள் உதவுங்க தகப்பனே. இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் ஆசிர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த ஜபங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் கீழே எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு டீஸ், இந்த வாரம் தலைப்பு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? பிள்ளையோமும் பொய்யும், ஓகேவா? ஸோ என்ன பொய் வந்து சொல்ல அவங்க ஏவப்பட்டாங்க பாலாக்கிங் மூலயமா, ஆனால் அவர் எப்படி செயல்பட்டார், யாருடைய வார்த்தையை கேட்டார்? இந்த உலக பிரகாரமான மக்கள் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்குறோமா, இல்லை கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோமா? அது நம்ம கையில் தான் இருக்குது, சரியா? ஸோ நீங்களும் நல்ல பிள்ளைகளாக பொய் சொல்லாமல் உண்மையை பேசக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். அன்டில் தென், bye.